உடனே இதுக்கு ஒரு பெரிய நிதி ஏற்படுத்தினா தேவல சுவாமின் எதுக்கு நிதினால் ஒரு ஐம்பது கோடி அதுக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் வட்டி வரும் அப்ப மாசம் நாற்பது லட்சம் ஆகும் ஒரு நாற்பது இடத்துலயான லட்ச ரூபாய் செலவுல கூட்டம் போட்டு வரவாளுக்கெல்லாம் புளியோதர தியானம் கொடுத்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம்னால் ஐம்பது கோடி ரூபாயும் செலவழியுமே தவிர ஒரு துளி கூட சனாதன தர்மம் முன்னேறாது ஏன்னா இதனுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையில அனுஷ்டானம் முக்கியம் முதல்ல நாம கற்றிருக்க வேண்டியது நல்ல சாஸ்திரங்களை கற்றல் முக்கியம் இல்ல வித்யாபியாசம் இருக்க வேண்டும் அப்ப அபியாசத்தை ஒழுங்கா பண்ணினுட்டு ஆச்சாரத்தை சரிவர கடைப்பிடித்து அதாவது அனுஷ்டானம் பண்ணி அதை சரிவர உபதேசித்தோமானால் அதுதான் இந்த சனாதன தர்மத்தை உயர்த்துமே தவிர மற்றபடி கூட்டமா கூட்டமா கூட்டணுங்கிற தேவையில்லை நம்முடைய சுவாத்திரிய புத்தியை விடணும் நாம் தான் செய்கிறோம்ங்கிற எண்ணத்தை விட்டு நாம் ஒரு கருவி இப்போ இது இந்த தொலைவு இந்த பெருக்கி இருக்கு இதை நான் பேசுறேன் இப்போ நான் பேசுறதுலேன்னு எத்தையானு மாற்றி கொஞ்சம் நீர் பேசுறது சுமாராக இருக்கு சுவாமி இந்த வார்த்தை போட்டால் இந்த இடத்துல நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்போவானு மாற்றி பேசி பார்த்துருக்களோ பேசவே பேசாது நான் என்ன சொல்றேன்னோ அதை பேசும் கொஞ்சம் குரல் மாத்திராப்புல இருந்தால் இது பழுது பழுதுபட்டுருக்கு கொஞ்சம் வேற கொண்டிருக்கலா அப்படின்னு நானே கேட்டுருவேன் ஆனால் பிரம்மம் எதற்காக என்ன சிறித்தாரோ நான் அதை தவிர என்னுடைய சொந்த சாகித்யமா நிறைய இங்க பண்ணினுட்டு அப்புறம் இதத்தான் அவர் பண்ண சொன்னார் அவர் பண்ண சொன்னார் நியாயமா அவர் என்ன சிருஷ்டித்த பயனே ஏதோ ஆனா நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இதெல்லாம் ஒலிப்பதிவு பண்றாளோ இல்லையோ ஒளிப்பதிவு பண்றா இங்க ஒலிப்பதிவு பண்றா அது நீங்க திருப்ப போட்டு பாட சொல்லுங்க ஐம்பது தரம் பாட சொன்னாலும் அப்படியே பாட சொல்லும் என்னை இப்ப ஆறு மணிக்கு இங்க உபநியாசம் முடிஞ்ச உடனே இப்ப இப்பதான் முடிஞ்சது ஆனா நாலு பேர் இப்ப புதுசா வந்திருக்கா நீ திரும்பி உட்காரும் சனாதன தர்மத்தை இப்ப நாலு மணில என்ன சொன்னிரோ திரும்ப ஒரு தடவை சொல்லும்னா சாமி இவர் பாட்டுக்கு நாலு பேர் வருவர் நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நான் இருக்கேனா அப்படி நம்ம மாற முடியாது சாமி அப்படிலாம் கிளம்ப பாருங்க அதே அந்த ஒலிப்பதிவு பண்ண யந்திரத்தை தட்டி விடுங்க ஐம்பது தரம் திருப்பி பாடு பாடு பாடுனாலும் பாடும் அது தான் பாடினேங்கிறனதுக்கு வரவே வராது பாடமாட்டேன்னு சொல்லவே சொல்லாது ஏன்னா தான் கருவின்னு அது துல்லியமா புரிஞ்சுன்னு இருக்கு எங்கிட்ட கர்த்தாங்கிற எண்ணம் வந்துடவே தான் ஒரு தரம் பேசி முடிச்ச உடனேவே அடுத்த தரம் பேசுறதுக்கு நான் சொணங்கிறதுக்கு ஆரம்பிச்சு விடுறேன் ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு தரம் நூத்தி எட்டு தரம் ராம மந்திரத்தை சொல்லி முடிச்சார் அடுத்தது ஒருத்தர் வந்து நான் இப்பதான் வந்தேன் எனக்கு நீர் சொல்லி ராமநாமத்தை கேட்கணும்னு இருக்குன்னா இல்ல எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு இப்ப நீர் வந்திருந்தீர்ன்னா முடியுமா ஆட்டா நான் நாளைக்கு எப்ப உட்காந்துக்கிறேன்னு அப்பவாருன்னு அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா ராமநாமத்தை சொல்லும் கருவி ஹனுமான் அண்ணா புரிஞ்சு வச்சுருக்கார் இத்தனைக்கும் ராமனையும் சீதையை ரட்சித்து கொடுத்த கர்த்தாவே அவர் ரெண்டு பேரும் இருந்தது அவராலே அப்பேற்ப நிஜமா கர்த்தம் இருக்கு நாம நம்புற மாதிரி அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர் தான் கருவின்னு துல்லியமா நினைச்சிட்டு அல்ப சக்தி படைத்த நாம் நம்மள கர்த்தா கர்த்தான்னு நினைச்சுரும் கர்த்திருவ புத்தி மாறி கரணத்துவ புத்தி வர வேண்டும் நாம கரணம்னு தெரிஞ்சுட்டோம்னால் பெருமான் எதற்காக நம்மை சிட்டித்தாரோ கண்டிப்பா அதில் ஈடுபடுவோம் நம்மிட்டத்துக்கு ஒண்ணு பண்ணவே வேண்டாம் இந்த சம்பிரதாயத்துக்கே பெருமை தெரியுமா ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் நீங்க ஹிந்து மதம்னு சொல்றது சனாதன தர்மம் எம்மதமும் சம்மதம்னு ஏத்துக்கிறதா தானே ஏன்னா இத சொல்றச்சேவே இது ஒரு மதம் கிடையாது இது ஒரு வழிமுறை இது ஒரு வாழ்க்கை பாதைன்னு பல பேரும் பிரச்சாரம் பண்ணுவார் இது நமக்குள்ளேயே என்ன ஒண்ணு எண்ணம்னா நம்ம இந்து மதத்தை யாரும் சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டேங்கிறா அது நம்ம கிட்டே இருக்கிறவாழை ஏற்றுக்க மாட்டேங்கிறா அதனால கொஞ்சம் உலகளாவிய அளவில் இதை கொடுக்கணும்னா நம்மளும் விட்டு கொடுத்து தான் சுவாமி சொல்லி ஆகணும் அதனால எத்தவனா நாங்கள் ஏற்றுக்குறோன்னு பேசுகிறோன்னு போகிற பாருங்க அது தப்பான கருத்து விட்டு கொடுத்துட்டதுக்காக ஒரு சம்பிரதாயத்தையும் வளர்க்க முடியாது அடிப்படை கருத்துக்களை விட்டு கொடுத்த பிற்பாடு எப்படி வளரும் இது ஒன்றும் ஒரு கூட்டு கதம்பம் அல்ல இப்போ ஏகாதசி துவாசி வருது பாருங்க துவாசி என்னைக்கு ரொம்ப நான் ஒன்று பண்ணுவோம் ஒன்று கதம்பம் கல்விப்பட்டிருப்பள் அவியல் கல்விப்பட்டிருக்கீள் இல்லையா நித்தப்படி கூட்டு பண்ணுறோம் கொஞ்சம் காய்கறி குறைச்சலாக வாங்கிட்டு இருந்தால் அதை கூட்டாக பண்ணிடலான்னு அர்த்தம் இல்லைன்னா கரியம் முது பண்ணுவா அதை அன்னைக்கு ரொம்ப பேரை குறவழிச்சிட்டும் அப்போ ரெண்டு தான் தான் வாழ்ந்துருக்கோன்னு வச்சுங்க அது கொஞ்சம் அப்படியே தீர்த்தம்லாம் சேர்த்தா ஜலமும் காய்கறியும் தனித்தனியாக ஓடிண்டு ஆனால் பேர் மட்டும் கூட்டு அப்படின்னு வைக்கிறாப்புல உன் ஆயிடு இந்த கூட்டு இல்லை இந்த சனாதன தர்மம் சனாதன தர்மத்துக்குன்னு கொள்கை உண்டு சனாதன தர்மத்துக்குன்னு மதம் உண்டு இது வெறும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுகிற இடம் கிடையாது ஆனா என்ன மதம் உண்டுனால் நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்ற மதம் இல்லை என்னதுதான் உயர்ந்த மதம் இந்த மதத்தில் யார் இல்லையோ அவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்னதுதான் வெற்றி பெறப்போகும் மதம் என்று இந்த மதம் சொல்லவே சொல்லாது நான் இருக்கிறேன் இந்த மதத்தில் இருக்கிற நன்மைகள் என்னன்னு எடுத்து சொல்றேன் அனைவருமே இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனா அடிப்படையை புரிஞ்சு காத்துனால கட்டப்படுறேன் இன்னைக்கு புரிஞ்சுக்கல நான் நாளைக்கு புரிஞ்சுங்கோ காத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற சம்பிரதாயம் தான் இது காத்துட்டு இருக்கிறதுல நமக்கு என்னைக்குமே குறையில்லை ஏன்னா நாம காத்துருக்கலே சர்வேஸ்வரன் காத்துட்டுருக்கார் அவருக்கு பொறுமை ரொம்ப அதிகம் இல்லைனா நாம ஒத்தொத்தரும் மற்ற மதத்தை விட்ருங்க அப்போ சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மத்தை அனுஷ்டிக்கலையே பெருமாளனை கோவிச்சுன்னு விட்டாரா எப்பவும் எப்பவும் மன்னிக்கிறார் 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 கூரத்தாழ்வா ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் எத்தனையும் அபராதங்களை நான் பண்ணிவிட்டேன் யத் பிரம்ம ருத்ர நியுத யத் பிரம்ம கல்பன் யுதம் அனுபவே பியநாஷ்யம் தத் கில்பிஷம் சிரிஜத்தி ஜந்து ரிஹக் க்ஷணார்தே ஒரு ஜந்து அரை வினாடியில என்ன பாபத்தை சம்பாதிக்கிறாரோ அதை போக்கிக்கிறதுக்கு தொலைக்கறதுக்கு பிரம்மாவனுடைய கல்ப கோடி காலம் வணங்கிற பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவோ அத்தத்தனை அனுபவிச்சாலும் போக முடியாத அளவுக்கு இவன் பாபத்தை சம்பாதிச்சிடுறான் இத்தனை சம்பாதிச்சத போக்கிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாது என்னால் இல்லே இல்ல கஷாம்யோ தபிசந்தி அது அத்தனை பாபங்களையும் நான் இனி இந்த பாபத்தை செய்ய வேண்டாம் என்பதாக யோசித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக என் மனம் விடுபடுகிறது என்றோத்தன் சொன்னா கூட மொத்தத்தையும் மன்னிச்சொள்றியே பாபத்தை நிறுத்தினத்துக்குன்னு குரத்தாழ்வான் வரல இப்போ இந்த பாபங்கள் எல்லாம் இனிமே பண்ண வேண்டாம் ரொம்ப நாளா பண்ணிருக்கேன் கொஞ்சம் நிறுத்திவிடலாமோன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கே நிறுத்திவிட்றான் பெருமாள் அப்படிங்கிறதுக்கே மன்னிச்சிடுறான்னு சொன்னால் பெற்ற தாய் எப்படி குழந்தை குற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாரோ அப்படித்தான் பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான தொடர்பு அது ஞானத் தொடர்பாக கர்மத் தொடர்பாக பக்தி தொடர்பாக பிரேமத் தொடர்பாக சரீராத்ம பாவமாக தாஸ்ய பாவமாக பிதா புத்திர அல்லது பர்தா பாரியா பாவமா தாரியதாரக பாவமா ரக்ஷ ரக்ஷக பாவமா இந்த தொடர்புகளுக்குள்ள சேஷ சேஷி பாவமா இதுக்குள்ள எந்த தொடர்பு பெருமானுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கு எந்த தொடர்பு மூலம் நாம் அவன் அடையலாம் என்பதில் வேணுமானால் என்பதில் வேணுமானால் சங்கரரும் ராமானுஜரும் வல்லபாச்சாரியரும் நிம்பார்க்கரும் முதலானவர்கள் சைதன்யரும் இவர்கள் எல்லாரும் கருத்து மாறுபட்டிருக்கலாமே தவிர பக்தியினாலே ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறான் அவனோன்னு ஆனந்தப்படுறான்ற கருத்துல ஒரு மாறுதலுமே என்ன சைத்தன்யர் சொல்லிருக்கலாம் பிரேம பாவத்தாலே மோட்சம் நுட்டு அதுதான் பண்ணணும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கலாம் வல்லபாச்சாரியர் சொல்லிருக்கலாம் அந்த பெருமானுக்கு சின்ன குழந்தைய போல கைங்கிரியம் பண்றதுதான் முக்கியம் நுட்டு ராமானுஜர் சொல்லியிருக்கார் அவன் சேஷி நான் தாசன் அதனால தாசனா தாசியமா கைங்க பண்ணணும் என்ன அவர் சொல்லிருக்கலாம் இப்படி வேணா அவ சொல்லிருக்கலாமே தவிர ஜீவனுக்கும் பறனுக்கு எதான தொடர்பு இல்லைன்னு சொல்லி வச்சுட்டாளா இல்ல பக்தி வேண்டான்னு ஆறான்னு சொன்னார்களா சொல்லல அப்ப சைவர்களும் இதே ஒத்துக்கிறாளான்னா தாராளமா ராமானுஜர் என்ன சொல்லிருப்பாரோ அது அத்தனையும் முக்காலைய மூணு வீசம் சைவர்களும் ஒத்துப்பா யார் முன்னாடி யார் பின்னாடிங்கிற எல்லாம் வரவே இல்லை இப்ப ஏன்னா இப்ப இப்படி சொன்னேன்னா அதை எல்லாத்திலயுமே பிரிவினைன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா இவர் சைவர்கள் சொன்னத்தை ராமானுஜரும் சொல்லிருக்காருன்னு சொல்றாரா இல்ல ராமானுஜர் சொன்னத்தை சைவரும் சொல்லிருக்காருன்னு சொல்றாரான்னு பார்ப்போம் அப்படின்னு பாதி பேருக்கு தோணும் தோணினால் இப்பவும் தோணித்துனா அப்ப கடந்த ரெண்டு நாள் நான் கொஞ்சம் கூட ஒழுங்கா பேசலேன்னு அர்த்தம் இந்த ரெண்டு நாள் ஒழுங்கா பேசினது மட்டும் உண்மையா இருந்திருந்ததுனால் முதல்ல இந்த விசாரத்துக்கு போக கூடாது இவர் ராமானுஜர் சொன்னத்தை செய்வர் சொன்னதா சொன்னாரா செய்வர்கள் ராமானுஜரை ஒத்துக்கிறாளா நம்ம பார்க்க போனால் மறுபடியும் முதல் நாள் ஆறரை மணிக்கு இருந்த வியாபிய ஜானத்திலேயே இருக்கும்னு அர்த்தம் அப்ப வியாபக ஜானத்துக்கு நம்ம வரவே இல்லை வர வேண்டியது நம்ம உயரத்தின் வியாபக ஜானத்துக்கு வந்துடணும் இல்லையோ இப்போ யார் இவர் முன்னாடி சொன்னாரா அவர் எனக்கும் அவரோட நான் ஒன்றும் இருந்து விளையாடல தத்யோனம் சாப்பிடல இவர் வீட்லையும் நான் இருக்கல அவர் வீட்லையும் நான் இருக்கல நான் இருக்கிறது எங்கோ ரெண்டாயிரத்து பொண்ணுல போக்கடம் தெரியாம தவித்து கொண்டு இருக்கிறேன் இதற்குள்ள இவர் முன்னால கருத்து ஒன்றா அதுதான் நமக்கு இப்ப முக்கியமே தவிர அந்த கருத்து ஒன்றான்னு தெரிஞ்சு கருத்தை கடைபிடிக்கிறோமா அது ஒரு கருத்து புரிஞ்சுன்னா கூட சரி அந்த ஒரு நல்ல செய்தியை நம்ம கடைபிடிச்சுட்டோம் வச்சுங்க இந்த ஆச்சாரியனுக்கு ஆனந்தம் அந்த ஆச்சாரியனுக்கு ஆனந்தம் என்ன இப்ப ரெண்டு ஆச்சாரியர்கள் சேர்த்து கிழந்து எடுத்தா எனக்கு கசக்கிறதா சொல்லுங்க கணத்துக்குள்ள ஒருத்தர் உழுந்துட்டார் மேலேந்து ஒருத்தர் கயத்த போட்டார் கீழே இருக்கிறவங்க கை தூக்கு தூக்கு விழுந்துட்டேனே சத்தம் போட்டான் ஒருத்தர் கயிறு போட்டார் அடுத்தவரும் கயர் போட்டார் உடனே நான் தான் காப்பாத்துறதுக்காக கயத்தை போடுறேனே நீ எதுக்காக கயத்த போடுறேன்னு அவா ரெண்டு பேரும் சண்டை போண்டான்னு வச்சுங்க கீழே இருக்கிற என்ன தெரியுமா அலர்வர் ரெண்டு கயரா இருந்தா சுலபமா மேல வருவேனே அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப சண்டை போன்றிருக்கீழ் விழுந்திருக்கிறது நான் கிணற்றில் இந்த கிணத்திலேந்து வெளியில வர்றதுக்கு ஒரு கயத்துக்கு பதில் ரெண்டு கயிறு போட்டாரு கசக்கறதா சொல்லுங்க கயறு வேணும் வெளியில வரணும் அதுதான் முக்கியம் இப்போ அபராத சஹஸ்திர பாஜனம் பதித்தம் பீம பவார் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்ம சாத் குரு சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்த நிஸ்தரந்தி மதி ஜிதந்தே ஸ்தோத் ரிக்வேதத்தினுடைய ஒரு பகுதி அது ரொம்ப ஆச்சரியமான வேதம் ஆச்சரியமான ஜிதந்தா தினப்படியே நாம திருவாராதனம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனீஷின சம்சார சாகரம் மிகவும் கோரமானது கொடுமையானது எப்ப என்ன கொடுமை நமக்கு பண்ணுங்கிறது தெரியாது யாரிடத்துல கோய்ச்சு நடுவோம் இடத்துல தப்பா நினைச்சிருவோம் மனத்தால் அபசாரப்பட்டுடுவோமா வாக்கால் அபசாரப்படுவோமா கையால் அபச்சாரப்படுவோமா தெரியாது எந்த அபசாரத்துக்கு என்ன பாப்பம் என்ன தண்டனைன்னு புரியாது எந்த அபசாரத்தை பெருமாள் கணக்கு எழுதிக்க போறார் எதை விட்டுடுவர் தெரியாது அபசாரத்துக்கு பிராயசித்தம் எதுன்னு தெரியாது பிராயசித்தம் பண்றச்சே இன்னும் எத்தனை அபசாரப்பட்டு பாபம் சம்பாதிச்சிருப்போரன்னு தெரியாது எதுவுமே தெரியாத சமயத்திலே வெளியில வரணும்னு ஒன்னுதானே குறிக்கோளாக இருக்கும் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் இனி மிச்சம் மீதி இல்லாமல் அவ்வளவு துன்பங்களை கொடுக்க கூடியது அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்த உன் திருவடிகளையே கப்பலாக ஓடமாக பற்றி நிஸ்தரந்தி மனிஷனாக இதுல வல்லபாச்சாரிய இந்த ஸ்லோகம் ஆண்டானுட போறாரா இல்ல ராமானுஜர் சரின்னு சொல்ல போறாரா சங்கர ஸ்லோகமே தப்புன்னு சொல்ல போறாரா அனைவரும் ஒப்புக்கொள்ள போவது கண்டிப்பா பற்றி கொள்ளுகிறோம் அவன் திருவடிகள் தான் அவன் திருவடிகளே உபாயம் கருத்திலே சைவர்கள் சாக்தர்கள் கௌமாரர்கள் சௌரர்களுக்கு கூட வித்தியாசம் இருக்க முடியாது அப்ப ஜீவாத்மா முதல்ல ஒரு கடவுளிடத்தில் தன்னை ஒப்படைக்க வேண்டும் நாம் சுதந்திரர்கள் அல்லர்கள் வலியவர்கள் அல்லர்கள் எளியவர்கள் உருத்தனை ஒருத்தன் நலிய கூடாது தேகத்தில் எண்ணம் கூடாது ஆத்மாவில் எண்ணம் இருக்க வேண்டும் ஆனந்தப்படுறதுக்கு பிறந்திருக்கோம் துக்கப்படுறதுக்கு நம்ம ஆரம்பும் பிறக்கவில்லை நன்னா நம்ம புலன்களை அடக்க அடக்கத்தான் ஞானம் வளரப்போறது ஞானம் வளர வளரத்தான் ஆனந்தம் கிடைக்குமே தவிர அஜானத்தால சம்சாரம் தான் கிடைக்கும் இதுல சைவர்கள் வேண்டாங்கிறாளா சாக்தர்கள் வேண்டாங்கிறாளா ராமானுஜர் மத்வாச்சாரர் அனைவரும் ஒத்த கருத்தை உடையவர்கள் தானே ஆகவே ஒற்றுமை நிறைய இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுப்போம் ஒற்றுமை இருக்கு அப்ப நாங்கள்லாம் என்ன விட்டு கொடுத்துடணுமா நான் வைஷ்ணவனா இப்ப வேண்டாங்கிறீராங்க இருக்கலாமா வேண்டாமான்னால் இருக்கட்டுமே எல்லாத்துக்குள்ளயும் பிரிவின இருக்கு எதுக்குள்ள இல்லை என் உடம்புக்குள்ள இல்லையான்னு எல்லாம் ஒரு முத்தையா பிடிச்சு வச்ச மாதிரி என் உடம்பு இருந்தா என்னமா இருக்கும் இப்போ தோல் தான் இருக்கணும் கை தான் இருக்கணும் இந்த கை இருக்கிற மாதிரி இங்கே விரல் இருந்தால் எப்படி இருக்கும் ஒன்னையும் பொறுக்கி எடுக்கிறது கூட முடியாது உன்னை கீழேந்து எடுக்க முடியுமா அதே அந்த விரல் இருக்கிற மாதிரி கை இருந்தால் என்ன ஆகும் உன்னை தூக்கினா தொப்புன்னு கீழே விடும் ரெண்டுமே ஆகாது இந்த இடம் இப்படித்தான் இருக்கணும் இந்த இடம் இப்படித்தான் இருக்கணும் இந்த அஞ்சு விரலுக்குள்ள வித்தியாசத்து தான் ஆகணும் ஒரு இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தான் ஆகணும் வேறுபாடு இருக்கிறதுனால ஒரு குறையும் இல்ல இப்போ நம்ம பாரத தேசத்திலே சாதி வேண்டாம்னு மட்டும் சொல்றமே தவிர மொழி வேணுமா மாநிலம் வேணுமா அதெல்லாம் கூட வேண்டாம் இல்லையா வேண்டாம்னுட்டா எதுவுமே வேண்டாம் வேண்டாம்ங்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாது இப்போ ஏன்னா படைத்தவன் நானே இல்லையே சாதுர்வர் மயாசிஷ்டம் குணகர்ம மாம் கர்த்தாரி அகர்த்தாரம் சாதிக்கிறார் நாலு வர்ணத்தையும் நான் தான் ஏற்படுத்தின தொழில் இன்னென்ன குணம்னு நான் தான் ஏற்படுத்தியிருக்கேன் அவரவர்கள் தங்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்டதை பண்ணி முன்னுக்கு வர வேண்டிதான் இதெல்லாத்தையும் நான் தான் கர்த்தான்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் ஆனா அந்த நாலு வர்ணம் இன்னைக்கு எத்தனையா இருக்கு நாலாயிரமா இருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலு வரணம் நாலாயிரமாயிருக்கு இது நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது அரசாங்க புத்தக வெளியீடு எடுத்து பார்த்துனா தான் ஓ நாலாயிரம் இருக்குங்கிறது நமக்கே தெரிய வரும் எந்த அரசாங்க சாதி கிடையாது கிடையாது ஒழிச்சுணும்னு சொல்றதோ அதுதான் நால பத்தி பேசாம நாலாயிரத்தை பத்தி பேசுறது எந்த பகவான் சாதிகளை ஏற்படுத்தினாலோ அவர் நால பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கார் அப்போ அவர் பேசினதை ஒத்துக்கணுமா இல்லை இவர்கள் பேசினிருக்கிறத ஒத்துருக்கணுமா பிரித்து பிரித்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதை பார்க்காதீங்கோ பார்க்காதீங்கோ எல்லாரும் சமம் சமம் அதுக்குன்னு தனித்தனி கல்லூரிகள் இத்தனை சதவிகித இடம் இத்தனையுமே பண்ணியாச்சே ஒழிச்சுட்டோமா ஏன் ஒழிக்கலைன்னால் அதற்குரிய மருந்தை இன்னும் கொடுக்கவே இல்லை உடலை பார்த்து கொண்டு சாதி கிடையாதுன்னு சொன்னால் வேற்றுமைக்கே ஆதாரமாக இருக்கிறது உடல் அதை பத்தியே நம்ம பேசிக்கொண்டு எப்படி சாதியை ஒழிக்கிறதுக்கு முடியும் அதை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி அதுல சமத்துவத்தை அடைவதற்கு வழி இந்த வேற்றுமையை காட்டக்கூடிய உடலை தாண்டி ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஆத்ம போதனம் வரணும் ஒத்துக்குமாரங்கம் ஆத்மாவை பத்தி பேசினா அப்பதான் அனைவரும் சமமாக முடியும்னால் அது சனாத்தன தர்ம கொள்கையாச்சே அப்படின்னு உடனே ஒரு தடங்கள் வரும் ஆத்மாவை பத்தி பேசினாலே சனாதன தர்ம கொள்கை சனாதன தர்மத்தை பேசிட்டா அப்ப எம் மதமும் அரசாங்கத்துக்கு ஒத்து போகாது அப்படின்னு நினைச்சுக்கவே கூடாது இந்த கொள்கையை பேசினா தான் எல்லாருக்குமே நன்மை என்ன மத்ததெல்லாம் பேசி பார்த்துட்டாலே அந்த நன்மை இன்னும் கிடைக்கலையோ இல்லையோ ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது சனாதன தர்மத்தை பேசினா மட்டும் அந்த நன்மை ஏன் வந்துடும் என்று சொல்றேன் தெரியுமோ இப்ப ஒரு கேள்வி பார்த்துப்போம் அதுக்கு பதில் பார்த்துட்டோம்னா இந்த அர்த்தமும் கரைஞ்சி போடும் சனாதன தர்மத்தை பின்பற்றினா நல்லது நடந்துடுமா

புத்தகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஆபத்துகளுக்கு நல்ல அறிகுறி தெரியறது இப்ப ஒன்னொன்னா பார்ப்போமே நாம ஷண் மதங்கள்னு பார்த்தோம் அதுக்குள்ள எத்தனையோ விஷயத்துல ஒற்றுமை இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மதத்தை சேர்ந்தவர் நம்முடைய மதங்களுக்குள்ள இருக்கிற மதத்தை சேர்ந்தவர் நூறு செய்தி மற்ற ரெண்டு சனாதன தர்மத்தை தவிர்த்த மதங்கள் ரொம்ப ஒற்றுமையா இருக்கு அதுல உட்பிரிவுகள் கிடையாதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க நூத்து கணக்கெல்லாம் அங்கேயே உட்பிரிவுகள் இருக்கு நாம் அதை பாக்கிறது இல்லையா படிக்கிறது இல்லையே தவிர நமக்கு எங்க புத்தகத்தை படிக்கிறதுக்குள்ளேயே ஆயுசு முடிஞ்சு போடும் போடுறது இனிமே அவா என்ன இப்ப சொல்லவே வரல இல்லைன்னா உள்ளத்துக்கே போச்சு இன்னும் அதை வேற பண்ண ஆரம்பிக்காதீங்க இருக்கதே போதும் இல்லைன்னா சில பேருக்கு ஆசை உண்டே எப்பவுமே எல்லா மத்த புஸ்தகத்தையும் வாங்கி அலசி ஆராய்ந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அட்டவணை போட்டு நன்னா எழுதி நாள் அட்டவணையோட காலம் கழிக்க வேண்டியதுதான் அப்புறம் அதுக்கப்புறம் எப்ப அட்டையா இங்கேதான் இருப்போமே தவிர இங்கேருந்து விலகி மேலே போறதுக்கு வழியே கிடைக்காது ஒன்னை பற்றி அந்த ஒன்றைங்கிறது எது தேர்ந்தெடுக்கணும் தானே சந்தேகமா இருக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டப்படாத விட்டுடுவோம் நான் சின்ன வயசுலேயே பள்ளிக்கூட போக மாட்டேன்னு சொல்லச்சு எங்க அப்பா தான் அனுப்பிச்சார் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லச்சே எங்க அம்மா தான் ஊட்டி விட்டா எனக்கு நல்லது தெரியல உடம்பு சரியில்லச்சே அவ தான் தோல்ல தூக்கின்னு போய் என்னை வைத்திய இடத்துல காமிச்சா இத்தனையும் அவ சொல்லி கொடுக்கறத நான் பண்ணியிருக்கிறச்சே இதுலயும் கொஞ்சம் விசாரம் பண்ணாம அவ போனபடி நான் போயிட வேண்டிதான் என்ன தாயாரும் தகப்பனாரும் என்ன சொன்னாலோ ஒரு குழந்தையினுடைய நன்மைக்குத்தானே பெத்த நாள்ல கர்ப்பம் தரித்த அந்த தாயார் அப்படி இருக்கிறச்சு அவ எந்த மத்தத்தில் இருக்காளோ அந்த மத்தத்தை நான் செய்ய வேண்டியதான் இதை விட்டுட்டு நானா மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஆரம்பிக்க போறேன் நான் அப்பா அம்மா ஸ்மார்த்தர்களா பிள்ளையும் மொண்ணு ஸ்மார்த்தன் தான் அப்பா அம்மா வைஷ்ணவாளா பிள்ளையும் மொண்ணு வைஷ்ணவா தான் இதுல ஒண்ணு குறையே இல்லை இப்போ தாராளமா அவர்கள் செந்த மத்தெல்லாத்தையும் அவ பண்ணத்து தானே பண்ணிருக்கேன் அவர் வாங்கின துணியை தான் உடுத்தின் இருக்கேன் அவ சமைத்தத தான் சாப்பிட்டு இருக்கேன் அவ அனுப்பிச்ச பள்ளி கொடுத்துக்கு தான் நான் படிச்சிருக்கேன் அவ தான் வைத்திய இடத்துல அடுத்து எனக்கு இத்தனையும் பண்ணியிருக்கா இத்தனை நன்மைக்காக ஒரு பெற்றோர் பண்ணியிருக்கிறச்சே இந்த ஒரு ஆன்ம வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கோ அவருக்கோ தெரியாது போயிருக்குமா நிச்சயமா அவர்கள் எதை கடைபிடித்தார்களோ பண்ண வேண்டியதுதான் அவ ஒத்தர் மட்டும் கடைப்பிடிக்கலையே அதை போல லட்சம் பேர் வைஷ்ணவர்களா இருந்திருக்கா லட்சம் பேர் செய்வர்களா இருந்திருக்கா இல்லே எல்லா மதத்து புத்தகத்தையும் எடுத்து பார்க்கணும்னால் நமக்கு ஆயுஷே போராது அதற்கு புத்தியும் இல்லை முதல்ல நம்ம வேலைக்கு பகல்ல போயிட்டு சாயங்காலத்துல உபன்யாசத்துக்கு வரும் இங்கயா நாள் முழுக்க அதிலியா இருக்கும் இப்போ நாள் முழுக்க ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தாலே இது மொத்த மதத்தையும் பார்க்க முடியாது அதுக்கு குறுக்க கார்த்தால இப்பெல்லாம் ஏழரை மணிக்கு அவாவா வண்டி ஏறி உட்கார்ந்தா நிறைய பேர் தூக்கத்தை பாதியில முடிச்சு நுட்டும் அவா வேண்டிய அலுவலகத்துக்கு வண்டியில உட்கார்ந்துட்டு மிச்ச தூக்கத்தை தூங்கிட்டு போய் சேர்றா இது இன்னைக்கு நிலை அப்ப எப்பப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு வண்டியில தூங்கிட்டு அங்க திரும்பி வரச்சேவே எப்ப விழுவோம் படுக்கையில போய் விழுந்துட்டு இருக்கா இதுக்குள்ள எந்த ஆத்ம சிந்தனையா சௌரமா கௌமாரமா சாத்தமா வைஷ்ணவமானா இதெல்லாம் எந்த பாஷ சுவாமி பேசுறீர் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ இந்த மாசம் என்ன சம்பளம் நூறு ரூபா கூட்டி கொடுத்தா வேற ஒரு முதலாளிகிட்ட போலாமா இவ்வளவுதான் எங்களுக்கு இப்ப தெரியுமே தவிர அடிப்படையில பார்த்தா இவ்வளவுதான் அப்போ ஒருத்தர் வைஷ்ணவரா இருக்காருனால் எப்படி மற்றத்தை ஏத்துக்கொள்ள முடியும் இந்த கண்ணோட்டம் வந்தா ஏத்துக்கலாம் வைஷ்ணவர்கள் மத்த குருமார்களை எப்படி பார்க்கணும் சைவர்கள் மத்த கடவுளர்களை எப்படி பாக்கணும் சாக்தர்கள் வைஷ்ணவர்களை எப்படி பார்க்கணும் என்னான்ற சிந்தன அவர்களுக்கு இருக்கணும்னால் எல்லாருமே ஆத்ம சிந்தனத்திலேயும் பரமாத்ம சிந்தனத்திலையும் ஈடுபட்டிருக்கோம் அவரவர்கள் பக்தியில முன்னேறத்துக்கு அந்தந்த தெய்வங்கள் உபயோகப்படுறது அந்தந்த ஆச்சாரியன் சனாதன தர்மத்தில் அந்தந்த சிஷ்யனம் முன்னேறி கொண்டிருக்கிறார் இந்த அளவுக்கு நம்ம மொத்த பேரையும் மதிக்க கத்துக்கணும் யார் எந்த மத தலைவராக சனாதன தர்மத்து மத தலைவர்களா இருந்தால் அவரவர் ஒரு ஏணி வச்சிருக்கார் அந்த ஏணி மூலம் மேல அவர் ஏத்தின் வரப்போறார் அந்த அளவுக்கு அந்த ஆச்சாரியன்னு மதிக்கிறேன் எங்க ஆச்சாரியன்னு மதிக்கிறேன் பக்கத்து ஆச்சாரியன்னு மதிக்கிறேன் இது வரைக்கும் அந்த கடவுளர்களையும் மதிக்கிறேன் என்ன வெளியில எங்கேயும் போயிடாமல் இந்த சனாதன தர்மம்ங்கிற கொட்டடிக்குள்ள எழுத்து வச்சிருக்காளோ இல்லை எல்லாரும் அது சைவமா இருக்கட்டும் சாக்தமா இருக்கட்டும் ஆத்மா தேகத்தை விட வேற தியாகம் மண்ண கத்துக்கோ பரமாத்மா விடத்துல சமர்ப்பி அவரை நீ போய் சேர்ந்தாகணும் என் சாயுஜ்யம் என்ன சொல்லும் சிவ சைவ மதத்தை சைவத்தை கேட்டா சிவ சாயுஜ்யம் கிடைக்கும்னு சொல்லும் சாக்தத்தை கேட்டா சக்தி சாயுஜ்யம் கிடைக்கும்னு சொல்லும் வைஷ்ணவத்தை கேட்டா விஷ்ணு சாயுஜ்யம் கிடைக்கும்னு சொல்லும் சாயுஜ்யம் கிடைக்கும்னு சொல்லுமா இல்லையா இப்ப நான் சொன்னதுல அதுல வித்தியாசமே வரலையோ இல்லையோ யாரோட சாயுஜம் வேணா வித்தியாசம் வந்தது தவிர இந்த உடல் விட்டு தாண்டி போக போகிறோம்ல ஒருத்தருக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனா வேற மதம்னு பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை தாண்டி வெளியில இருக்கிறதுக்கு அது ஒத்துக்க ஒத்துக்காது நீ இந்த மதத்துல இருந்தியானா சாயுஜம் இந்த மதத்துல நீ இல்லையானா இருக்கவே கூடாது அப்படின்னு எப்படி ஒத்து வர முடியும் அப்படி இந்த ஆறு மதஸ்தர்களும் சொல்லலை பாருங்க என்ன அந்தந்த தெய்வத்தோட நீ சாயுஜ்யத்தை அடைய போறே இந்த நினைவுல தான் நாம மத்த தெய்வங்களையும் பார்க்கணும் மற்ற மத தலைவர்களையும் நாம பார்க்கணும் நீங்க சட்னூறு கேள்வி கேட்கலாம் இது நன்னதான் சுவாமி இருக்கு நீங்க சொல்றது ஆனா நான் இன்னும் இன்னொரு கேள்வி கேட்கறேன் அது கொஞ்சம் பதில் சொல்லி பார் என்ன இப்போ ஒருத்தர் சைவரா இருக்காருன்னு வச்சுங்க நான் வைஷ்ணவனா இருக்கேன் இப்ப இன்னொருத்தர் சைவரா இருக்கார் அவர் சாக்தரா இருக்கார் அவர் எங்க சுவாமி போவார்னு உன் அபிப்பிராயம் அவருக்கு சிவசித்தி கிடைக்கும் ஆனா வைகுண்டம் தானே உயர்ந்ததுன்னு அபிப்பிராயம் ஆமா நான் வைகுண்டம் தான் உயர்ந்ததுன்னு சொல்ல போறேன் அப்ப சைவர் வந்து கைலாசம் போறது வசந்தவர் அவருக்கு அபிப்பிராயம் இருக்கும் ஆமா அப்ப அவர் உயர்ந்ததுன்ற சொல்ற கைலாசத்துக்கு நீ போக மாட்டீரே நீர் வசந்ததுன்னு சொல்ற வைகுந்தத்துக்கு அவர் வரப்போறது இல்லையே அப்ப எப்படி உங்களுக்குள்ள சம்மத்தம் சம்மத்தம் பேசுகிறீள் இதுக்கு வைஷ்ணவன் நான் என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னா யார் ஒருத்தன் சனாதன தர்மத்தை கடைப்பிடிச்சின்ருக்கானோ அவன் ஏழு ஜென்மங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவான் அந்த சூரியனுடைய அனுக்கிரகத்தாலே ஷைவனாகப் பிறப்பான் அவன் ஏழு ஜென்மங்கள் சிவ பூஜை செய்வான் அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தாலே அவன் வைணவனாகப் பிறக்கிறான் அப்புறம் விட்டு பக்தி பண்ணி அவன் வைகுந்தத்தை அடைகிறான் இது நான் சொல்ல போறேன் அப்படின்னா சுவாமி இத்தனை சமம் சமம்னு சொல்லிட்டு சைவனா பிறந்தவன் அடுத்தது வைஷ்ணவனா பிறந்துட்டு அப்புறம் வைகுந்த தானே நீ சொன்னீர் நீ கேட்கலாம் கேள்வி அப்படியே வச்சுங்கோ இதே நீங்க சைவர்களை போய் கேட்டு பாருங்க கேட்டா அவன் என்ன சொல்ல போறா இப்போ அப்படியா ஏற்கனவே சூரிய நமஸ்காரம் ஏழு ஜென்மம் பண்ணிட்டு வைஷ்ணவனா பிறந்து விஷ்ணு சம்ஸ்காரம் பண்ணிட்டு அந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தால சைவனாக பிறந்து கைலாசத்துக்கு அவர் அடைய போறார் என்ன அவர் சொல்ல போறார் ஆக மொத்தத்துல நாங்க ரெண்டு பேருமே எதை இப்ப ஒத்துக்குறோம்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது எட்டாவதுலேருந்து பத்தாவது பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது படிப்பை முடியணும் அளவுக்கு ரெண்டு பேரும் ஒத்துனட்டும் ரெண்டு பேர்ல யாரான்னு ஒத்தார் இப்ப அவர் செய்வரா இருக்காரா அப்ப அவர் இருந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் தான் அந்த செய்வனை பார்த்து சொன்னேனும் அவரு நாளைக்கு எங்க ஓட்டியில சேர்ந்துக்கு போறார் தான் சொல்றேன் அந்த கோட்டியில சேர்ந்துக்கிறதுக்காக நான் இப்ப அவரை கூட்டு நீ இப்ப எங்க ஓட்டியில சேர்ந்துருன்னு சொன்னேனும் சொல்லவே மாட்டேன் அவர் தானே ஏழு ஜென்மம் கழிச்சு எங்கிட்ட வரத்தான் போறார் இப்படித்தான் நான் ஒத்துக்கிறேன் இப்ப நீ கோஷ்டி மாறிடுன்னு தப்பித்தவரி பேசவே மாட்டோம் நீ உங்கோட்டிலே இரு உன் கடவுளிடத்துல இடத்துல அனுமதி வா இந்த ரெண்டு பேருமே சொல்ற அழகான கண்ணோட்டத்தை பார்க்கணும் நீ எந்த கடவுளை இப்ப வணங்கிட்டு இருக்கியோ அவரிடத்துல அனுமதி பெற்றுக்கொள் அவரே இங்க அனுப்பிச்சு வைப்பார் அவரே அனுப்பிச்சி வைப்பாருங்கிற தப்பே கிடையாது இப்போ பிள்ளையோ பெண்களோ காதலிக்கிறா வச்சுங்களேன் பண்றாள் நாள் அப்ப அப்பா அம்மா முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவா எங்கிட்ட வந்து சொல்லு நான் பாத்து பண்ணி வைக்கிறேன் அகவாளுக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா நமக்கு ஏத்தது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பெண்ணா பாத்திருக்கா குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா பாத்திருக்கா எங்கிட்டயே வந்து சொன்னா நானே பண்ணி வச்சுட்டேன்னுட்டால் நீ காதலித்ததே தப்புன்னு அவர் சொல்லவே போறது இல்லை இப்ப சரியான பெண்ணை ஏத்துக்கோ சரியான பிள்ளையை பண்ணிக்கோ அவ்வளவுதானே சொல்ல சொல்லப்படுறார் அதே போல உனக்கு இப்ப இடத்துல தானே காதல் அவர்ட்டே அனுமதி பத்திடுவாய் நான் வேண்டான்னு நான் சொன்னேன் இப்ப அப்படித்தான் மார்க்கண்டையர் சிவபெருமான இடத்துல போனார் அனுமதியை கேட்டுட்டார் ஆஹ் பலவிடங்கள்ல இந்த சரித்திரமே இருக்கிறபடியால் ஓ நீ இருக்கியா அப்ப அழிஞ்சு போயிடுவா என்று நான் சொல்லல இப்பவே மாறுன்னு நான் சொல்லல எதுவுமே சொல்லல இந்த ஏழு ஜென்மம் வேற அவகாசம் தரும் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் இல்ல ஏழு ஜென்மங்கள் கழித்து எதுவே வானுட்டால் பொறுமை 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 வலிமை கொடுமை கிடையாது பொறுமை 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 என்ன நேத்திக்கு அவனும் மனுஷன் நான் மட்டும் நேத்திக்கு எப்படி இருந்திருக்கேன் இந்த சனாதன தர்மத்திலே இல்லாம ஆடு மாடா கூட தான் நான் அலைஞ்சிருக்கலாம் அதை ஏத்துண்டு இவர்கள் எல்லாம் இப்ப ஒத்துக்கலையா ஆனால எல்லாரையும் நம்ம ஒத்துணுதானே ஆகணும் இதுதான் மத்த சனாதன தர்மம் அல்லாத மதங்களுக்கும் சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கிற மதங்களுக்கும் வித்தியாசம் நினைக்கிறேன் அவரவர்கள் தன் மதத்தை உயர்த்தின்னு சொன்னா கூட ஆனா அடுத்த மதத்தை தாழ்த்தி சொல்லவே மாட்டா மாத்திரத்துக்கு முயற்சிக்க மாட்டா கொடுமை எண்ணம் வரவே வராது நீ செய்வனா உன்னை என்ன பண்ணேன் பார் என்கிற எண்ணம் வராது நீ வைஷ்ணவனா உன்னை என்ன பண்ணேன் பார் என்கிற எண்ணம் அவளுக்கும் வராது அந்த மாதிரிலாம் இந்த நாட்டுல நடந்ததே கிடையாது சொல்லி யாரோ ஒரு சில மன்னர்கள் அது தனி மனுஷங்கறதுல சில பேருக்கு அந்த கொடுமை எண்ணெய் எப்பவுமே லோகத்தில் இருக்கும் அதை முடியாது ஒரு யாத்திரை கூட போவோம் ஐநூறு பேர் வர்ற இடத்துல என்ன என்ன நடத்தினாலும் அதை போல இப்ப எந்த நல்ல மதத்திலயா இருந்தால் யாரோ ஒரு அஞ்சு பேர் இருக்கத்தான் இருப்பா அவர்களை பார்த்து மதத்தே நம்ம எங்கேயான குற்றம் சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்ப மத்த தெய்வங்களை பார்க்கும் போது சனாதன தர்மத்தை விட்டு விலகாத இருக்கிறதுக்கு இந்த ஓரோரு தெய்வமும் உதவுறது அந்தந்த மத ஆச்சாரியர்கள் அவரவர்கள் அந்த தெய்வத்தின் இடத்துல போறதுக்கு அவதான் வழி மொத்த இருக்காத்தேரு சனாதன தர்மத்திலேருந்து விலகாம இருக்கா விலகாம இருந்து விட்டால் இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்கு செயல்படுத்தலாம் இல்லையோ அதற்காகத்தான் அடிப்படையில இந்த தர்மம்ங்கிற வளையம் வட்டத்திலேருந்து நம்ம வெளியில போகவே கூடாது இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்போ மற்ற மதத்துல எல்லாம் உமக்கு ஒவ்வாத கொள்கைகள் இருந்தா கூட உம் ஆறுக்குள்ள இருந்தால்

மருமகள் உடைத்தால் அந்த குடம் அப்படின்னு ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சுருக்கமோ இல்லையே இப்போ நான் சொன்னது அந்த மாதிரி இல்லை ஏன்னா இது இந்த ஆறுக்குள்ள மட்டும் எது வேணுமோ எடுத்துக்கலாம் வாண்டாது விட்டுலாம்ங்கிறீர் அப்போ அதே மாதிரி அதுல ரெண்டு எடுத்துக்கூடாதுன்னால் அந்த ரெண்டுலையும் எடுத்துக்கிறதுக்கு பெரிய தடங்கள் இருக்கு இந்த ஆறினுடைய அடிப்படையை அவை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ஆறு மதங்களுக்கும் அடிப்படையில் என்ன பார்த்தோம் சத்தியம் ஆர்ஜவம் தயா தானம் அஹிம்சா அனபித்யா இந்த ஆறு தான் இதுக்கு ஆதாரம் இந்த ஆதாரத்தில் இருக்கிற ஆறுல எத்த ஒத்துக்கலைன்னாலும் அதுக்கு மேல வடிகட்ட முடியாது முதல்ல இப்ப போறோம் ஒரு பொண்ணுக்காக பிள்ளை பார்க்கறதுக்கு போறோம் கொஞ்சம் உயரம் ஒரு ரெண்டு அங்குலம் கூட இருந்தா தேவையா இருக்கும் போனா போது சா நல்ல பிள்ளை நல்ல குடும்பம்னு சொல்றாரு இருக்கட்டும் இப்போ இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கூட இருந்திருந்தா தேவையில இருக்கு அதுக்கு போ தானே பெருமாள் பார்த்து கொடுத்துட்டு போறார் பண்ணா போச்சு இப்போ அதுவா அது அது எல்லாமே நல்லா தான் இருக்கு சுவாமி ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தேவையேன்னா அப்ப முதலுக்கே மோசன்னு அர்த்தம் அவர் பண்ணிக்கவே மாட்டேன் இருக்கார் அப்புறம் அவருடைய ரெண்டங்குல வசரத்தை பத்தி நான் பேசியதான் லாபம் உண்டாப்போ அவர் பண்ணிக்கிறேன் மத்தெல்லாம் ஒத்து வந்திருக்குன்னு சொன்னா தான் பத்தி பேச முடியும் அப்பதான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை பத்தி பேச முடியும் முதலுக்கே மோசம் அப்ப பேசவே மாட்டேன்னு இல்லையோ அதனால அடிப்படையில் இருக்கிறது ஆறு பண்புகள் இந்த ஆறு பண்பு இருக்கிறத தான் ஒத்துக்கலாமே தவிர யாரையும் கொல்லலாம் எதையும் வாயில போட்டுக்கலாம்னு இருக்கிறத எப்படி செய்ய முடியும் இப்போ இந்த சமயத்தில் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மனு தர்மசாஸ்திரமும் சொல்றது மத்த சாஸ்திரங்களும் சொல்றது உள்ளி பூண்டு சாப்பிடாதே பூண்டு சாப்பிட கூடாதுங்கிறது சனாதன தர்மத்தில் யார் இருந்தாலும் சரி பூண்டு சாப்பிடாதே வெங்காயம் சாப்பிடாதேங்கிறது களஞ்சன்ன பக்ஷயத் அப்ப எல்லாம் நம்ம சாப்பிட்டு மாதிரி இதெல்லாம் இடையில வந்த செருகல்கள் இதெல்லாம் முன் நாட்கள்ல கிடையவே கிடையாது ஏன் அவ்வளவு என்ன இப்போ பாலில் கொஞ்சம் வரணத்தை மாத்தி காலங்கார்த்தால் சாப்பிடறோமே அது வெறும் ஐம்பது நூறு வருஷத்து சமாச்சாரம் அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது பால் தான் உள்ளது ஆனா கார்த்தால் இப்ப அது இல்லைன்னா பிரம்மம் இல்லாட்டா கூட விடலாம் ஆனா இது இல்லாட்டா கூட வாழ முடியாதுன்னு எடுத்து போயிட்டோம்னா இது சனாதன தர்மம் ஒத்துக்காது எது ஒத்துக்காதோ இது எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட்டே போறோம் அப்படி செய்வது கூடாது தான் எடப்போறது நாளைக்கு கார்த்தால நிறுத்துறேன் சுவாமி நல்ல நாள் சுப முகூர்த்தம் நாளைக்கு கார்த்தால நன்னா இருக்கும் இல்லையோ இன்னைக்கே வருஷம் பிறப்பாச்சு விஜய வருஷம் வந்து விஜய வருஷத்துல சங்கல் எடுத்துப்போம் இனி பால் தான் சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன் கஞ்சி சாப்பிடலாம் கம்பு இருக்கு கேழ்வரகு இருக்கு அதை போல எத்தனையோ இயற்கை உணவுகள்லாம் இருக்கே அதெல்லாத்தையும் சாப்பிட்டா தான் வாழ்க்கையே ஓடும் நாள் பகவான தவிர அந்த நிலை நமக்கு எதுவுமே வரக்கூடாது பிரம்மாத்மகமா இல்லேன்னா நான் இல்லேன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அவனை ஒழிந்து இல்லேனாம் அதை தவிர மற்றொன்றை விடறத்துக்கு நாம கலங்கவே கூடாது ஆக ஒரு மதத்தவர் மற்றொரு மதத்தவரை எப்படி எடுத்துக்கணும் என்பதையும் பார்த்தோம் அவரவர்கள் இந்த தர்மத்துக்குள்ள நம்ம இருக்க வைக்கிறார்கள் இப்ப நாம சண்டையே போட்டுக்கொண்டு ஒத்தருக்கொத்தர் முகம் பார்த்து கொள்ளாமல் எங்க ஆச்சாரியன் தான் எங்க ஆச்சாரியன் உங்க ஆச்சாரியனா இல்லை என்று ஒத்தருக்கொத்தர் பிணக்கு ஏற்பட்டு விலகி போனால் என்னாகும் சேர்ந்திருந்தால் என்னாகும் நாம சேர்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோ ஏதோ நன்மை இருக்கணும் நாம சேரல தீமை இருக்கணும் அது தெரிஞ்சா தானே சேரணமா வேண்டாமாங்கிற முடிவுக்கே வருவோம் நம்ம சேர்ந்துட்டோம்னு வச்சுங்க அப்ப எல்லாரும் தர்மத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவா இந்த அடிப்படை ஆறும் ஆரம்பிச்சிருமோ இல்லையோ இப்ப நம்ம நாலு பேர் பிரிஞ்சு போய் நிற்கிறோம் ஏன்னா அடிப்படை புரியாத்தனாலே இல்ல இல்ல சுவாமி நீங்க நாலு பேர் இப்ப ஒரு ஒரு அம்மாவுக்கு மூணு பிள்ளைகள் இருக்காள்னு வச்சுக்கோங்க யாரோ தந்து பிறந்தன்னைக்கே தாயார் எங்கேயோ பொருட்காட்சிக்கு போனாலோ இல்லை இப்போ சித்ரா போர் கடல் ஆடுறதுக்கு போனாலோ என்னாச்சோ தெரியல மூணு குழந்தைகளையும் காணா போக்கி மூணு குழந்தைகளை பெத்தா மூணு குழந்தைகளும் காணும் காணோம்னா இப்போ ஆச்சு வயசு பதினெட்டு மூணு பேர் குழந்தைய அந்த அந்தந்த குழந்தை எங்கேயோ ஒருத்தன் வங்காளத்தில் போய் வளர்ந்துவிட்டான் ஒருத்தன் மகாராஷ்டிரத்துல போய் வளர்ந்துட்டான் ஒருத்தன் தமிழகத்தில் வளர்ந்தான் அவாவா கலாச்சாரம் வேற கல்வி வேற வித்யா வேற எல்லாம் வேற இன்னை கடைசியில என்னமோ பகவத் அனுகிரகத்தாலே எங்கயோ ஒரு இடத்துல மூணு பிள்ளைகளையும் ஒன்னா சந்திச்சிட்டா சந்திச்ச உடனே ஒருத்தர் பாத்துக்கிறா என்ன ஜாடையாருக்கே அன்பு ஊர்றது ஏதோ தோன்றது ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு தெரியறது யாரோ ஒரு பெரிய மனுஷர் வந்தார் இவா மூணு பேரும் தான் உன்னுடைய பிள்ளை இதாவும் பொண்ணு இதாவும் பிள்ளை இதாவும் பிள்ளைன்னு சொன்ன உடனே இது வரைக்கும் தெரியாது